இவங்க தான் என் அம்மா வாசுகி ஐயர் லூயிஸ். அம்மாவும் அப்பாவும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. கேரளால படிக்கும் போதுதான் அம்மா கதகளி கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய கதகளி ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. பாவம் அம்மா, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இப்ப அம்மா கை சுளுக்கிக்கிச்சு. ஏய், இப்ப நீ குளிக்க போறியா இல்லையா? தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்ட? எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். பஸ் வர நேரம் ஆச்சு பாரு. ஷோ, பொறுப்பு கிடையாது. என்ன வாசுகி இது? பசங்களுக்கு நேர் ஆகுதுல்ல, முழிக்கிற முழிய பாரு. சாமி சத்தியமா, நான் இந்த தப்பு பண்ணல. சொல்ல வேணா, சீக்கிரம் கிளம்பு. போ போ, போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்களே. உனக்கு என்ன ஆச்சு வாசுகி? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் தகராறு பண்ற? உங்களுக்கு இது சின்ன விஷயமா தெரியுதா? பேப்பர் படிச்சாதானே புரியும். ச்சே, என்னாச்சு இந்த அம்மாக்கு? ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியலையே. பஸ்ல இவ்வளவு அசிங்கமா போச்சு. ஆனா என் அப்பா இப்படி இல்ல, அவர் பெரிய செலிபிரிட்டி. நெருங்கி வருவான், நெருங்கி வருவான். இந்த பாட்டு எந்த படத்துல? படத்துல இல்ல சார், அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்றது. ரெடி. வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த வாரம் வெளியான ரெண்டு படங்களை பத்தி. முதலில் ஆனந்த பரமேஸ்வரன் என்னும் இளம் இயக்குனர் டைரக்ட் பண்ண இரண்டு பெண்களின் மூன்று காதல் கதைங்கிற நியூ ஜெனரேஷன் படத்தை பத்தியும், ஜான் சோலமன் டைரக்ட் பண்ண காதலை வெல்லுங்கிற ஓல்டு ஜெனரேஷன் படத்தை பத்தியும். அடிதடி, கொலை, கொள்ளை, ரேப்பு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்துல இருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், ஜனங்க அது ரசிப்பாங்கன்னு நினைப்பில கோடம்பாக்கத்துல சில டைரக்டருங்க சுத்திட்டு இருக்காங்க. திரை விமர்சனம், இதுதான் அப்பாவே டிவில ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின ப்ரோக்ராம். இது மட்டும் இல்ல, நைட் நியூஸ் சேனல்ல கூட அப்பாவை நீங்க பார்க்கலாம். லூயிஸ் போத்தன். போன பிளாக் பஸ்டர் படத்துல இந்த டைரக்டர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஹீரோயினை இந்த படத்திலையும் பாட்டுக்கும் டான்ஸுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி லோஜிக் இல்லாத படங்கள்ல ஹீரோவோட அசுர சக்தியை பார்த்து வாய பொழந்து மயங்கி நிக்கிறது தான் ஹீரோயினோட முக்கியமான வேலை. காதலே வெல்லுங்கிற படம் எந்த புது கருத்தையும் சொல்லாம வழக்கம் போல ஹீரோவோட அடித்தடியோட முடிஞ்சிடுச்சு. அப்பா ஒரு நல்ல சிற்பியும் கூட. அம்மா தான் அப்பாவோட மெயின் மாடல். இது மட்டும் இல்ல, அப்பா வக்கீலாவும் இருக்காரு. அப்பா கிட்ட அதிகமா வர்றது விவாகரத்து கேஸ் தான். அதனால எங்க அம்மா எங்க அப்பாவை டைவர்ஸ் வக்கீல்னு கிண்டல் பண்ணுவாங்க. குட் மார்னிங் சென்னை. இன்னைக்கு நகர்வளம் நிகழ்ச்சியில நாம பேச போறது சென்னைக்கு புதுசா மாற்றலாகி வந்திருக்கிற டிசிபி தீபிகா ஐபிஎஸ் அவங்கள பத்தி தான். இவங்க மாற்றலாகி வந்ததுல சென்னை மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், குறிப்பா பெண்களுக்கு. ஏன்னா ரவுடிங்களுக்கு இவங்களை பார்த்தா. ஹலோ அபிலாஷ், காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இதுக்குதான். பொண்டாட்டி ஆயிட்டா காதலியோட அழகு இருக்கவே இருக்காது, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹலோ, குடும்பங்கிறது ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி.
புருஷன் கேஷியர், பொண்டாட்டி மேனேஜர், ரெண்டு பேருக்குள்ளேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதா. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கான்னு சொல்ற எல்லா புருஷனும் பொய் சொல்றவன் தான். உலகத்திலே எந்த பொண்டாட்டியும் சந்தோஷமா இல்ல. உனக்கு டைவர்ஸ் வேணும்னா சொல்லு. வாசுகி, கேஸ் விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. இது வெங்காயமா இல்ல டியர் கேஸா? என்னாச்சு சித்ரா? இனிமே ஸ்கூல் பஸ்ல போக வேண்டாம். ஏன் சித்ரா பஸ்ல போக மாட்டேன்றாளா? இது நான் எடுத்த முடிவு. இனிமே நீங்களே அவளை ஸ்கூல்ல விட்டுருங்க. ஓகே, அப்ப பஸ் ஃபீஸ் மாசத்துக்கு 1000 ரூபாய் லாபம், வருஷத்துக்கு 10000. இன்னும் 7 வருஷம் ஸ்கூல் இருக்கு, அப்போ 70000 ரூபாய் லாபம். நீ தான் சரியான ஃபினான்ஸ் மினிஸ்டர். அடுத்த எலெக்ஷன்ல நீ எங்க நின்னாலும் ஈஸியா ஜெயிப்ப. அப்புறம் இந்த லாபத்துல எங்கிட்ட கமிஷன்லாம் கேட்க கூடாது. நம்ம ஒரு கார் வாங்கிடலாம், அப்பதான் சித்ரா சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். என்ன சேஃப்டி கிடக்கு? இப்ப ஆக்சிடென்ட் ஆகுறது எல்லாம் காரணதா? நிதானமா முடிவெடுக்கலாம். இல்ல, யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு என் பொண்ணோட சேஃப்டி தான் முக்கியம். ஓகே ஓகே, ஒரு கார் போதும் இல்ல. ஓம் விக்னேஸ்வரய நமக, ஓம் சச்சிதானந்தய நமக, ஓம் பரமேஸ்வரய நமக, ஓம். உங்களுக்கு ஏதாவது அர்ச்சனை பண்ணணுமா? ஒரு சத்ரு சம்ஹார பூஜை பண்ணணும். யார் வாசுகி உன்னோட சத்ரு? லூயிஸோட அம்மாவா? இவங்க எங்க ஃபிளாட்ல இருக்க கவிதா ஆன்டி. நியூஸ் ரீடரா இருக்காங்க. அம்மாக்கு இவங்கள சுத்தமா பிடிக்காது. ஆன்டி அப்பாவை லவ் பண்றாங்களோன்னு என் அம்மாக்கு ரொம்ப நாளா டவுட். அதனாலதான் அம்மாவுக்கு ஆன்டி மேல கோபம். சித்ரா எங்க? இங்கதானே இருந்தா. சித்ரா, சித்ரா, சித்ரா! சாமி சொல்லுங்க, இங்க காதல் நிறைவேறதுக்கு ஏதாவது பூஜை இருக்கா? அதுக்கெல்லாம் இங்க எந்த பூஜையும் இல்ல. சித்ரா, சித்ரா எங்க? சித்ராவை பாத்தீங்க? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். திடீர்னு இப்ப என்ன டவுட்? நீ கேக்குறது இந்த சித்ராவா? அம்மா, இங்கதான் இருக்கியா? வீட்டுக்கு வா, ஒன்னு வச்சுக்கிறேன். கவிதாவை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன், அந்த மூதேவிய. 30 ரூபாய்க்கு சத்ரு சம்ஹார பூஜை. இவ்வளோ சீப்பா ஒரு கூலிப்படை இந்த ஊர்ல வேற எங்கேயும் கிடைக்காது. காட் இஸ் ரியலி கிரேட். இதே காமெடி வடிவேலு சொன்னா கைதட்டி சிரிப்பீங்க, நான் சொன்னா உம்முன்னு இருக்குங்க. இந்த லூயிஸ் கூட சுமாரா காமெடி எல்லாம் பண்ணுவா, தெரிஞ்சுக்கங்க. லோன் போட்டு கார் வாங்குனீங்கல்ல, அதனாலதான் அம்மா உங்க மேல கோவமா இருக்காங்க. ஒரே நாள்ல கார் வாங்கணும்னா லோன்ல தானே வாங்க முடியும். இப்ப எல்லாம் ஜெட்டி வாங்க கூட அவ லோன் போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த லோனையும் கட்டுறதில்ல. ஆனா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. லோன் வாங்கினா கரெக்டா அடைப்பேன். கச்சேரி ஆரம்பிச்சிட்டேன்.